வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னா, கடந்த சில நாட்களாகவே கன்னட சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நிலவிட்டுருக்கு. இப்போ எல்லோருமே இந்த மரண செய்தியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது துடிதுடித்து கொலை செய்யப்பட்ட உயிர் போவதை ரசித்த நடிகை பவித்ரா பெங்களூர் சிறையில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா? இப்போது அவங்களுடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. என்ன தகவல், என்ன செய்துன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். துடிதுடிக்க கொலை, உயிர் போவதை ரசித்த நடிகை பவித்ரா பெங்களூர் சிறையில் என்ன செய்கிறாங்க தெரியுமா? கைதி எண் 6024, ரேணுகாசாமியின் மர்ம உறுப்பில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டு கொடுமையாக கொலை செய்யப்பட்டதையும் துடிதுடிக்க உயிர் வேதனையில் உள்ளன்றதையும் பார்த்து ரசிச்சிருக்காங்க நடிகை பவித்ரா கவிதா. இந்த நிலையில் ரேணுகாசாமியின் கொலை வழக்கில் முதன்மை குற்றவாளியான நடிகை பவித்ரா கவுடா நேற்று தனது முதல் நாளில் காவலில் பரபரப்பான அக்ரஹார சிறையில் கைதியாக தனது வழக்கை தொடங்கினாங்க. கவர்ச்சியான வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்ற நடிகை கான்கிரீட் சுவர்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் சூழப்பட்டு மாறுபட்ட சூழலில் கைதியாக வாழ பழகினாங்க. சித்திரவதைக்காக சேர்ந்த ராணுவசாமியின் ரேணுகாசாமியின் கொலையில் தொடர்புடையதாக கூறி கடந்த வியாழக்கிழமை அன்று நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருந்த நடிகை பவித்ரா கவுடா மற்றும் 12 குற்றவாளி பெங்களூர் மத்திய சிறை அதிகாரிகளால் பரபரப்பான அக்ரஹாரவில் உள்ள விசாரணை கைதிகள் எண்கள் ஒதுக்கப்பட்டன. நடிகை பவித்ரா கவுடாவுக்கு 60-24 என்கிற எண் ஒதுக்கப்பட்டுள்ளது. நடிகை பவித்ரா கவுடாவின் சிறையின் பெண்கள் பிரிவில் உள்ள டி பார்க் என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அங்கு அவர் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற பெண்களுடன் ஒரு அறையை பகிர்ந்து கொள்கிறாங்க. இந்த முகாலின் தனித்தனி அறைகள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 2 கைதிகள் உள்ளன. சகல ஆடம்பரங்களோடு உயர்ந்த வாழ்க்கை வாழ பழகிய நடிகை புதிய சூழலுக்கு ஏற்றாற்போல் திணறு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பவித்ரா கவுடாவின் முதல் நாள் இரவில் தூக்கத்தில் சிரமம் ஏற்பட்டதாகவும் சரியாக சாப்பிட மறுத்ததாகவும் தெரிய வந்துள்ளது. வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட திரி மாற்றம், நடிகையின் உடல் மற்றும் மனநல பாதிப்பு, குறைந்த வசதிகள் கொண்ட ஒரு சிறிய அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. புதிய யதார்த்தத்தையும் புரிந்து கொள்வது நடிகைக்கு கடினமாக உள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற 10 பேர் உட்பட சிறு மருத்துவமனைக்கு அருகில் உள்ள பி பார்க்கில் தங்க வைக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கையில் நிலுவையில் உள்ள 13 குற்றவாளிக்கு ஜூலை 4 வரை காவலில் இருப்பார்கள். சொகுசு கார்கள் மற்றும் டிசைனர்கள் ஆடைகள் முதல் சிறை அறைகள் மற்றும் எளிய உணவுகள் வரை நடிகையின் சிறப்புரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன. அவரது உயர்மட்ட வாழ்க்கை சிறை வாழ்க்கையின் கடுமையாகவும் யதார்த்தங்களாக இருக்கும் என்று ரசிகர்கள் எல்லாமே வரவேற்பு பெற்று வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.